என்பிசிஐ அறிவித்த 1.1% கட்டணம் யார் செலுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். பண மதிப்பிழப்புக்கு பிறகு பேடிஎம், ஜிபே, போன்பே சார்ந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மக்கள் மாறிவிட்டனர். டீ கடை, மால்கள் என்று எல்லா இடத்திலும் இந்த பேடிஎம், ஜிபே ஸ்கேனர்கள் வந்துவிட்டன. ஒரு மாதத்திற்கு ரூபாய் 800 கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை இந்தியர்கள் மேற்கொள்கின்றனர். இந்த பரிவர்த்தனைகள் பாதுகாப்பானது மேலும் கட்டணமில்லாதது என்ற இரு முக்கிய காரணங்களால் மக்கள் மத்தியில் இதற்கு வரவேற்பும் உள்ளது. ஆனால் ஜிபே, போன்பே மூலம் நாம் செலுத்தும் பணத்திற்கு கமிஷன் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வெளிவரும் செய்தி உண்மையா? இல்லை, இந்த செய்தி தவறானது. நுகர்வோர் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. நாம் அனுப்பும் தொகைக்கு கமிஷனும் கிடையாது. அப்படியென்றால் என்பிசிஐ அறிவித்த 1.1% கட்டணம் என்ற அறிவிப்பு யாருக்கு பொருந்தும்? இக்கட்டணம் கடைக்காரருக்கும் அவரின் பரிவர்த்தனைகளை நிர்வகிக்கும் வங்கிக்கும் அல்லது வாலெட்களுக்கும் மட்டுமே பொருந்தும். உதாரணமாக, வியாபாரி ஒருவர் பேடிஎம் மெஷின்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை பெறுகிறார். பேடிஎம் வாலெட்டில் சேரும் அந்த தொகை பிறகு அவரின் வங்கி கணக்கிற்கு மாற்றுவார். அவ்வாறு மாற்றப்படும் தொகைக்கு தான் 1.1% வரை கட்டணம் வசூலிக்கப்படும். பொதுமக்கள் ஜிபே, பேடிஎம்களை பயன்படுத்த எந்த கட்டணமும் தற்போதைக்கு செலுத்த தேவையில்லை.